ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் சந்துரு ஃப்ரம் பியூட்டி சீக்ரெட். ஸோ இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, க்ளூட்டு தயன் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா க்ளூட்டு தயன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிவ்யூ கொடுத்துருந்தேன். அதை நம்ம க்ளூட்டு தயன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ அதோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளோட பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் குறையுது. இட்ஸ் வெரி குட் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருந்தேன். ஃப்ரீ ரேடிகல்ஸ் போயிடுது, நம்மளை எங்காவும் எனர்ஜெட்டிக்காகவும் வச்சுக்கிது. ஆன்டி ஏஜிங்னால இது எல்லாமே வந்துடும். ஸோ ஸ்கின்ன வந்து மெலனின் சின்தசிஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்மளை வந்து ரொம்ப பிரைட்டாக க்ளோவாக காமிக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா செல்லுலர் டேமேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, சன்டன் அந்த மாதிரி செல்லுலர் டேமேஜஸ்லாம் வந்து இது க்யூர் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயில்ஸாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ அது வந்து எப்படி க்ளூட்டத்தயன் லெவல் பாடியில் நம்ம நேச்சுரல் வேல இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ க்ளூட்டத்தயன் வந்து நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃபார்மில் கிடைக்குது, எப்படின்னா உங்களுக்கு டேப்லெட்ஸாகவும் கிடைக்குது. ஸோ முன்னாடி 200 விஷயம் சொல்லிடுறேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அது வந்து பில்ஸாகவும் எடுத்துக்கிறாங்க, அப்படி இல்லை இன்ஜெக்ஷன்ஸாகவும் எடுத்துக்கிறாங்க, இல்லை வந்து பாடி லோஷன் சோப்பு ஸ்ப்ரே இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸில் எடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஹெல்த்தியான வே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதில் சின்ன சின்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும், அப்புறம் சில நிறைய கெமிக்கல்ஸ், கிட்னி லிவர் டேமேஜஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர்ஸ் மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது இதோட டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவியர் பிளட் பாய்சனிங், சிவியர் லிவர் டேமேஜ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது என்ன தான் நிறைய அதில் நல்ல டேப்லெட்ஸும் இருக்குது, சில பில்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ என்ன எல்லா டேப்லெட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் சின்ன அளவாக உங்களுக்கு சைட் எஃபெக்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம நேச்சுரல் வேல நம்ம ஹெல்தி ஃபுட்ஸ் மூலமாக நம்ம க்ளூட்டத்தயன் லெவலில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு 10 டைப் ஆஃப் ஃபுட்ஸை வந்து நான் உங்களுக்கு வந்து 10 டிப்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி நம்ம க்ளூட்டத்தயன் லெவலில் நம்ம நேச்சுரல் வேல பாடியில் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதோட எந்தெந்த ஃபுட்ஸில் க்ளூட்டத்தயன் லெவல் அதிகமாக இருக்குது, எந்தெந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறத இந்த வீடியோ மூலமாக வந்து பொதுவாக க்ளூட்டத்தயன் வந்து உங்களுக்கு சல்ஃபர் பேஸ்டு காம்பவுண்ட். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் மாலிகுலர் ஃபார்முலா செக் பண்ணிங்கனாலே இதில் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சல்ஃபர் வந்து ஒரு 4 காம்பவுண்ட் 6 காம்பவுண்ட்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த சல்ஃபர் எந்தெந்த ஃபுட்டில் அதிகமாக இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கலாம். அது என்னென்ன ஃபுட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபிஷ், அப்புறம் ஃபிஷில் பார்த்தீங்கன்னா சல்ஃபரோட கண்டென்ட் அதிகமாக இருக்குது. சன் சிக்கன் பார்த்தீங்கன்னா சிக்கன்லேயும் வந்து அதிகமாக இருக்குது. பீஃப் எடுத்துக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் பேஸில் வரும். ஸோ நான் வெஜ் பீப்புள்ஸ் எங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு கேட்டு. ஸோ ப்ரக்கோலி, கீரை, ப்ரக்கோலி அப்படிங்கிறது காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும், கீரை அப்புறம் காலிஃப்ளவர் அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்ளூட்டத்தயன் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் இந்த கார்லிக் அப்படின்னு சொல்லுவாங்க, பூண்டு, வெள்ளைப்பூண்டு நிறைய தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஆனியன் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சல்ஃபர் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் டெய்லி லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன குவான்டிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ளூட்டத்தயன் லெவல் ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரீஸ் ஆகும், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விட்டமின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் தான் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸ்ட்ராபெரி, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னால் வரணும் இல்லை, ஆரஞ்சு, லெமன், அப்புறம் சாத்துக்குடி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அதான் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அந்த கட் பண்ண அந்த மாதிரி இருக்குல்ல அதெல்லாமே சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் பப்பாளி, பப்பாயா அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் அதிகமாக எடுக்கிறப்போ உங்களோட பாடியில் க்ளூட்டத்தயன் லெவல் இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். செலனியம் எந்தெந்த ஃபுட்ஸில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பீஃப், நிறைய பேர் பீஃப் சாப்பிட மாட்டாங்க, ஸோ சிக்கன் எடுத்துக்கோங்க. ஆர்கன் மீட், மட்டன் அந்த மாதிரி சொல்கிறாங்க, ஆர்கன் மீட் எடுத்துக்கோங்க. சீஸ், சீஸ் தெரியும், ப்ரௌன் ரைஸ், ஆக்சுவலி கேரளாவிலலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ப்ரௌன் ரைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதனால தான் இன்னும் எல்லாமே இருக்காங்களோ தெரியல. அப்புறம் நட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க, இதிலெல்லாம் க்ளூட்டத்தயன் லெவல் அதிகமாகவே இருக்குது. நேச்சுரல் ஃபுட்ஸை நேச்சுரலாக கிடைக்கிறது இல்லையா, கீரைகள், அந்த அவகடோ ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நிறைய எடுக்கிறப்ப நம்மளோட க்ளூட்டத்தயன் லெவல் ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்ளிமெண்ட் வித் வே ப்ரோட்டீன், வே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிகாஸ் அதில் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் ஹெல்ப் டு ப்ரொடியூஸ் த க்ளூட்டத்தயன் இங்கிலீஷ்லாம் உள்ள வருது. சரி ஓகே பரவாயில்ல. இந்த மில்க் தேர்ஸ்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஸோ அந்த வந்து ஒரு தாமரை விதை மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளூட்டத்தயன் லெவல் ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டர்மரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் நிறைய பேருக்கு தெரியும், தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சொத்தே மஞ்சள் தான். ஸோ இதை நிறைய பேர் பேட்டன் ரைட் வாங்க பார்த்தாங்க, அது நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அது விட்டுருங்க, நம்ம சாதாரண சாம்பாரில் இருந்து ரசம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அதிகமாக சேர்த்துக்கிறாங்க. ஸோ மஞ்சள் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. ஸோ மஞ்சள் அதிகமாக எடுக்கிறது மூலமாக நம்மளோட க்ளூட்டத்தயன் லெவல் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டீப் ஸ்லீப், நிறைய பேர் இதுதான் பண்ணுறது இல்லை, ஐடியில் நைட் ஷிஃப்ட் அது இதுன்னு பண்ணிவிட்டு சினிமா மொபைல்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு என்ன ப்ராப்பராக யாருமே தூங்குறது இல்லை. ஸோ ஒரு நாளைக்கு 8 hours மினிமம் தூங்கணும் அப்படிங்கிறது ஒரு இது, அதுதான் ஸ்டாண்டர்டு. ஸோ மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 8 hours நல்லா தூங்குங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். தென் அதில் எக்ஸசைஸ் ரெகுலர்லி, நம்ம பாடி வந்து ரொம்ப லேசியாக வச்சுக்காம ஏர்லி மார்னிங்கோ இல்லை ஒரு ஈவினிங் எக்ஸசைஸ் ஹேபிட்டை நம்ம வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்லி நம்மளோட க்ளூட்டத்தயன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். பாய் பாய்.